like the shit up. ஹலோ வணக்கம், இது நான் உங்கள் ஜிப்சி தமிழா வ்ளாக். இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா, நெல்லூர் போயிட்டு இருக்கோம். ஸோ எதுக்குன்னா, ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு மேரேஜ்க்காக போயிட்டு இருக்கோங்க. யார் அந்த ஃப்ரெண்டுனா, நம்ம செல்வா. ஸோ இவரை வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வ்ளாக்ஸ்ல பின்னாடி உட்காந்துருக்கவர் பாத்தீங்கன்னா சத்யா. ஓகே, இவரையும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்ண. நாங்கள் நாலு பேர் இருப்போம், ரமேஷ்னு சொல்லிட்டு. இந்த வாட்டி அவர் இந்த ட்ரிப்புக்கு வரல. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதால தெரியல. ஆமாம், பிஸ்கெட் போட்டார் இந்த வாட்டி. இப்போ பரவாயில்ல, நோ இஷ்யூஸ். நாங்கள் போயிட்டுருக்கோம், நாங்கள் மூணு பேர் போயிட்டுருக்கோம். இப்போ தான் வந்து வடபழனிலேருந்து கார் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ டிராஃபிக் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா 178 கிலோமீட்டர்ஸ் 178 கிலோமீட்டர்ஸ் சென்னையிலேருந்து நெல்லூர். அங்கே போயிட்டு நிறைய வீடியோஸ் நான் எடுப்பேன். மோஸ்ட்டாக நாங்கள் எதுக்கு அங்கே போகிறோன்னா, எங்களோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வந்து பாய் முஸ்லீம். அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஜாஃப்ரி பாய் அப்படின்னா அவர் பேர் ஜாஃப்ரி. ஸோ அவர் பேர் ஜாஃப்ரி பாய். பிரியாணி சாப்பிட்டு தான் போகிறோம் மெயினாக. ஸோ நம்மளை எனக்கு தெரியல, பட் சென்னையில் வந்து வேறு மாதிரி இருக்கும் பிரியாணி, ஆந்திராவில் வேறு மாதிரி இருக்கும், அங்கே வந்து வேறு மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. தம் பிரியாணி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போயிட்டு தான் நாங்கள் பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கல்யாணத்தே ஒரு ட்ரிப்பாக பார்த்தோம். ஆமாம், கல்யாணத்துக்கே ஒரு பிரியாணிக்காக தான் போய் நீங்கள் யோசிப்பீங்க. ஆமாம், டெஃபினெட்லி நாங்கள் பிரியாணிக்காக தான் போகிறோம், வேறு எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஒரு சின்ன ஒரு ட்ரிப்பாக இருக்குமே, நல்ல ஒரு சில் அவுட்டாக இருக்கும் எங்களுக்கு, ரிலாக்ஸேஷனுக்காக, அதுக்காக தான் நாங்கள் போகிறோம். ஸோ இப்போ ஒன் தேர்ட்டி ஆகுது. ஃபஸ்ட்டு நாங்கள் போய் பெட்ரோல் போட்டுட்டு சாப்பிட்ணும். இது சாப்பிடும்போது உங்களுக்கு வ்ளாக் பண்ணுறேன் பாருங்கள் காய்ஸ். பெட்ரோல் ரேட்டு பாருங்கள், 102.61, 2000 கிடைக்கிறோம். இதே நிலமையில் போனால் நாங்கள் காரை விட்டுட்டு சைக்கிளில் தான் போகணும் போல் இருக்குது. நாங்கள் இல்லை, darkness of night, we live to die. We lose our souls every day. We lost our minds. We don't remember what's wrong and what's right. What's right? The world is dead, but we stay. 'Cause we are born as living fights. We live to die. We live to die. And we survive. ஹே காய்ஸ், நம்ம இப்போ தான் பிரியாணி சாப்பிட்டோம். ஸ்டார் பிரியாணி தான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து ஓரளவுக்கு வர வர இருந்தது, பட் நாங்கள் தந்தூரி வாங்கினோம். தந்தூரி நல்லா இருந்தது, எப்படி இருந்துச்சுவோம். செல்வா ஸ்ப்ரைட் குடித்தார், இப்போ செல் குடிச்சிட்டு இருந்தார். ஆமாம், நல்லா இருந்துச்சு பிரியாணி, ஓகே தான். ஸோ நீங்கள் நினைப்பீங்க நம்மலாம் பாதி தூரம் போயிட்டு இருப்போம்னு சொல்லிட்டு, பட் பாதி தூரம் கூட இல்லைங்க. நாங்கள் வந்தால் சென்னை விட்டே தான் இல்லைங்க, ரெட் ஹில்ஸில் தான் நிறைய வேலை இருக்கு இருந்ததால அவரால் சீக்கிரமா வர முடியல. ஒன் ஓ கிளாக் தான் வந்தாரு. எனக்குமே டயர்டா இருக்கு. மார்னிங் ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன். என்ன வாங்க போகிறேன், என்ன ஐஃபோன் வாங்க போகிறேன். நான் வந்து ஐஃபோன் 13 வாங்க போகிறேன். 13 ப்ரோ நல்லா இருக்காது. இல்லை, இனிமேல் தான் வரும், வந்து பார்த்துட்டு ரிவ்யூ பார்த்துட்டு வாங்கிடலாம். ஓகே,
சத்யா நீடா எனக்கும் ஒரு வியாபாரம் பண்ணானுங்க பெட்ரோல் போட்டோம் வரும் ஃபர்ஸ்ட் 20,000 போட்டால் கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் என்னடா 90 rupees இருந்ததுடா, அதுவே அதிகம் சொல்லிட்டு இருந்தோம். 90 rupees அதிகம் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ இருக்கும்போது நல்லா இருந்துச்சு, 70 வந்தா ப்ராபபிலி நல்லா இருக்கும், கரெக்டா இருக்கும். எல்லாம் வந்து பைக்கு கார்லாம் வித்துட்டு சைக்கிளிங் பண்ணி நம்ம எங்க போனாலும் போகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல வந்து எலக்ட்ரிக் பைக் வாங்க, எலக்ட்ரிக் பைக் தான் இப்போ எல்லாம் பிரெஃபர் பண்ணுவாங்க. எலக்ட்ரிக் பைக் ரெண்டு பைக் வர ஓலால ஒன்னு வருது, அப்புறம் வந்து சிம்பிள் மார்க் 2 ஒரு கம்பெனி ஹைதராபாத் பேஸ்ட் கம்பெனி. நெல்லூர் 40 kilometers இருக்கு, போய் ரீச் ஆயிட்டு உடனே நாங்க ரிசப்ஷன் போறோம். ரிசப்ஷன்ல உங்களுக்கு என்னென்ன நடக்குதுன்னு காமிக்கிறேன், ஓகேவா? சோ அண்ட் தென் ரூம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நெல்லூர் என்ட்ரன்ஸ் கூட காட்டணும்ல? ஆமா, நெல்லூர் என்ட்ரன்ஸ் காமிக்கிறேன். ஓகேவா, சத்யா இப்போ முன்னாடி போயிட்டாரு, அவருக்கு கம்ஃபர்டபுளாக இல்லையா, அதனால் நாங்கள் பின்னாடி வந்துட்டேன். ஆமாம், அவர் பிஎம்டபிள்யூ தான் போவார். அவர் ஆமாம், அவர் எப்படி உட்காந்துருக்காருன்னு செல்வா வந்து மயிலாப்பூர் மாதிரி இருக்குன்னு சொல்றான், எனக்கு என்னமோ அப்படி தெரியல. ஜெயின் கோயில் நினைக்கிறேன், பட் என்னன்னு கன்ஃபார்மா தெரியல. ஆந்திரால ஜெயின் கோயில் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் ரொம்ப வன்மையா கண்டிக்கக்கூடிய விஷயம். ஆமா, அவனை கேளுங்க, என்னன்னு கேளுங்க. இவருதான் எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? 4.3 kilometers தெரியல.
நாங்க போய் ரூம் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் ரிசப்ஷன் போவோம். எங்களால் சத்தியமா முடியல முடியலன்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம வந்து கொஞ்சம் மார்னிங் வந்து 6 o'clock எழுந்துட்டேன். ஒருத்தர் மட்டே ஆயிட்டாரு. காய்ஸ் ஆல்மோஸ்ட் நாங்க ரீச் ஆயிட்டோம். இன்னும் ஒரு 2 minutes ரீச் ஆயிடுவோம். ரொம்ப ரஷ்ஷா இருக்கு. ரஷ்ஷா இருக்கு ஏரியாவே ரொம்ப ரஷ்ஷா இருக்கு காய்ஸ். மெயின் சிட்டியில வச்சிருக்காங்க. இன்னொரு திங், நாங்க ஒரு ரைட் கட் லெஃப்ட் கட் பண்ணோம், அது மிஸ் பண்ணிட்டோம். அதனால சுத்தி வந்துட்டு இருக்கோம். ரொம்ப நேரோவா இருக்கு இந்த ரோடு. எப்படி போகணும்னு தெரியல. ஒன் வே இல்லையா என்ன? ஒன் வே வா என்னன்னு தெரியல காய்ஸ். இங்க In 200 meters, turn right onto Achari Street. Language தெரியலன்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபைன் இங்க போட்டு போறாங்க எக்ஸ்ட்ராவா. கரெக்டா வந்தாலும் அப்படியே இது ராங் ரூட் பையா அப்படின்றாங்க. பையா வராதுல. தெலுங்குல என்ன வரும்? தெலுங்குல அண்ணா பாபா பாபா பேபி. நீங்க அது வேற வேற. Turn right onto Achari Street, then your destination will be on the right. பாபு பாபு கால் பண்ணிட்டான் இந்த பையன். யா தட்ஸ் தி திங். அதுதான் நினைக்கிறேன். நாங்க ரீச் ஆயிட்டோம். ஏய் கோல்டன் கிராண்ட் வீசி ஆல் இதாடா. ஏய் எங்கடா பார்க் பண்றது? யோ ஜஸ்ட் எங்க இருக்கு கோல்டன் கிராண்ட் ஃபங்க்ஷன் ஆல் இதோ இதாடா. நாங்க ரீச் ஆயிட்டோம் गाइस. பாருங்க என்ன நடுவுல என்னடா இது गाइस. ஃப்ரீ பாத்தீங்களா நான் இப்போ போய் பார்க்கிங் எங்கேன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். கார் பார்க்கிங் எங்கேன்னு கேட்டேன், உள்ளே விடலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம செல்வா வந்து உள்ளே விட போகிறோம். பாருங்கள் நீங்கள்